தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இந்த கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எப்படி ஃபாஸ்ட்டாக விளையாடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யூடியூப் ஆகட்டும் இல்லை பிளேயர்ஸ் ஆகட்டும், எல்லா வீடியோஸும் பார்த்தா அப்படியே சக்கு சக்க சக்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஜாலாக கேட்குறீங்க, வீக்லி மெம்பர்ஷிப் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிவே கொடுத்துருக்கோம். டெய்லியுமே ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ரூட் ட்ராப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஸோ ரூட் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா 5 to 7 பார்த்திங்கன்னா லைவ் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் ரூட் ட்ராப் இன்ஸ்டால் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். 3 டோர்னமெண்ட் இருக்குது, 3 டோர்னமெண்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஸோ 3 யார் ஹையஸ்ட்டு கீழே அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஸோ நான் ப்ரைஸ் எல்லாருக்குமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வரோம். ஸோ அதோடய ப்ரூஃப் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைமண்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட டைமண்ட்ஸ் வீக்லி வந்துன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறது அப்படின்ட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், பட் அடிக்கலை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கவர் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேம் ப்ளே எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நான் கேம் ப்ளே பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனிமி வந்து நான் அடிச்சிட்டேன்னா அட்டாக் பண்ணிட்டேனா, இப்போ அடிக்கிறதுல நான் அடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அவன் நாக அடிச்சிட்டாங்களா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்தேன், ஹெல்த் இல்லை மேம். இருந்தால் இன்னொரு எனிமி வந்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இவன் வந்து நான் எதுக்கு இப்போ பொசிஷனை சேஞ்ச் பண்ணுன்றதை சொல்லுங்கள். இப்போ டெசர்டிகள் அவன் வச்சிருக்கிறது டெசர்டிகள் ரைட்டாக, நம்ம வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எம்என்ஐடிச்சாங்க. எம்என்ஐடிச்சாங்க கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இன்கேஸ் அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு டேமேஜ், இன்னும் கொஞ்சம் டேமேஜ் வேறு எனக்கு கொடுத்துட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அவன் கிட்ட போயிருந்தேன்னா அவன் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நான் அடிச்சிருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அவனை அடிக்கும்போது பொசிஷனை இழுத்து இழுத்து சேஞ்ச் பண்ணேன். அவனுக்கு நான் டேரெக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு எனிமி இருந்தாலும் அவனுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அடிக்கவே கூடாது. உதாரணத்துக்கு எனிமி இருக்கானா அவனை டேரெக்டாக போய் அடிக்கும்போது அந்த அந்த கர்சர் கீழே பார்த்தீங்களா, அந்த கர்சர் அதான் இழுக்கிறது பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்தோம் மேலேயோ இல்லை சைடில் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே தான் இருக்கணும். டேரெக்டாக எண்மையை போயிட்டு எப்பயுமே அட்டாக் பண்ணக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸு. நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனிமி அங்கே வந்தாலும் அட்டாக் பண்ணிட்டேன். அதே எனிமி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டான்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் டசரிகள் இருந்துச்சு எமௌண்ட் எடுத்துட்டு அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு அதே இடத்துல நிற்கலை, ஏன்னா அவன் டீம்மேட்ஸ் எப்போனா பார்த்தீங்கன்னா கீழே வரலாம். அதனால பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி கூட வந்துட்டேன். ஸோ ஏன்னா நான் நாக்கடிச்சா அந்த சைடு சுற்றிட்டு வரனாலும் இந்த சைடு வரணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடும் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே போயிட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி அடிக்கும்போது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்கவே கூடாது. ஸோ உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் M1 எடுக்கல, க்ளோவல் போட்டாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியம் இல்லையா. அதுனா இப்போ ஆல்ரெடி அவன் நல்லா டேமேஜ் ஆகிட்டான். இப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ அவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவன் ஈஸியாக நாக் அடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரீலோடே பண்ணலை, ஏன்னா நான் அந்த டைமில் அங்கேருந்து எலிமி இருந்தான், என் பின்னாடி இருந்தான். இன்கேஸ் நான் ரீலோட் பண்ணியிருந்தேன் என் கதையை பார்த்தீங்கன்னா எப்பயும் முடிச்சிருக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நான் ரீலோட் பண்ணல. எனிமி இருக்கான்றது எனக்கு தெரியாது, பட் அவன் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த நான் ரீலோட் பண்ணது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் வந்து ரீலோட் பண்ணது நல்லதாக போச்சு ரைட்டாக. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக மாறணும்னா. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு இங்கே எனிமியை எங்கே வரான்றதை கெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது பாருங்க, எனிமி அங்கே இருந்தானா அவன் வச்சுருந்தான் பார்த்தீங்கன்னா அவன் ஷார்ட் கன் வச்சிருக்கான். எப்படின்னா அவன் பிஸ்டல் வச்சு ஷூட் பண்ணான், கண்டிப்பாக ஒரு M10 வச்சிருப்பான் இல்லை M1 வச்சிருப்பானா. நான் வந்து என் எனிமியாக ஃப்ரெண்ட் டீம்மேட்டை டேரெக்டாக அடிக்க விட்டுட்டு நான் பின்னாடி கூட இப்போ அடிச்சிட்டேன் கரெக்டாக. ஸோ இப்போத்தினா இந்த டைமில் நான் க்ளோவால் கரெக்டாக போட்டேன். கரெக்டாக நான் இந்த டைமில் நான் க்ளோவால் போடலை அப்படின்னா கண்டிப்பாக என் கதை கலையிட்டிருக்கோம். எதுக்கு சுற்றி போட்டேன்றது பார்த்தீங்கன்னா அவன் வந்து 3 எப்படி கூட பார்த்தீங்கன்னா வரலாம். இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் தான் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பக் ஆயிடுச்சு கேமு. ஸோ இந்த மாதிரி பக்கு அப்பப்போ ஆகிடும். ஓகேவா, சரி க்ளோவால் ப்ரேக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி ஓடுறான். ஸோ அந்த வாசலில் ஓனான்றதை பார்த்துருப்பீங்க. நான் இதுவே இன்கேஸ் சுற்றி க்ளோவால் போடுற ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருந்தேன்னா மேபி அவன் ஒரு லெஃப்ட்லேருந்து ஒரு ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் நாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும். நான் உங்களுக்கு கேம் ப்ளே எக்ஸாம்பிளோட ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனிமிக்கு வந்து ஜோன் சாதகம் கிடையாது, எனக்கு தான் ஜோன் சாதகம். எனிமி வரணும் இந்த டைமில் நான் போய் ட்ரெஸ் பண்ணிடக்கூடாது, வெயிட் பண்ணணும். என்ன ஒரு மேட்ச் ஆனாலும் எனிமிக்கு ஜோன் சாதகம் இல்லை, நமக்கு தான் ஜோன் சாதகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கும்போது நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனிமி வந்து ரஷ் பண்ண ரஷ் பண்ணிவான், நம்ம போய் நம்ம ரஷ் பண்ணக்கூடாது, எனிமி தான் ரஷ் பண்ணணும். ஏன்னா ஜோன் நமக்கு தான் சாதகம். பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோவால் போட்டேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஸோ அது எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணால் அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக விளாட்றவங்க அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். வெஸ்ட்டல் 3 போட்டிருக்கேன்னா
அதனால் ஒரு புல்லட் அடிச்சிட்டேன். நான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கண்ணியை நான் ரீலோட் பண்ணி அடிச்சிட்டேன் அவன் எகிறதுக்குள்ளே. நான் அப்படி மூவ்மெண்ட் மாற்றினேன். மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. இந்த டைமில் என்ன பண்ணியிருக்கோம்னா நான் ரெண்டாவது கன் எடுத்து அடிச்சிருக்கணும். அந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ ஒரு ரெண்டு கன் இருந்துச்சுன்னா ஒரு கண்ணை புல்லட் தீர்ந்து போச்சுன்னா ரீலோட் பண்ணாமல் இன்னொரு கன் எடுத்து டக்குனு அடிச்சிருங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அடிப்பேன் பட் கொஞ்சம் மூவ்மெண்ட் மிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அடிக்கல. அதனால் நீங்களும் அது பண்ணாதீங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கேம் ப்ளே எக்ஸாம்பிள் ஷோ பண்ணேன். இப்போ இனிமே என் பக்கத்தில் இருக்கேன்னா அவங்க அட்டாக் பண்ணிட்டேன்னா அவங்க க்ளோவால் போட்டேன். ஸோ நான் சிந்திச்சு க்ளோவால் போடல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது தூரமாக போய் எழுந்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. நான் இந்த மிஸ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. இப்போ பண்ணலாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா என் ஃபஸ்ட்டில் இருக்கேன்னா அவன் ஃப்ரெண்டில் இருந்தான். அவங்க டீம் அவங்க நாலு பேர் நான் அடிச்சுட்டு எதுக்கு க்ளோ ஆட் போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நான் அவனை அடிச்சு நான் டேமேஜில் இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ 10 HP தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தானே எனிமி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறிட்டான் அவன் டீம்மேட் அப்படின்னா அந்த க்ளோவால் போட்டு தான் அடி வந்து நான் க்ளோவால் தான் பட்டிருக்கோம். நான் இன்கேஸ் க்ளோவால் போடல, க்ளோவால் தான் முக்கியம், யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் கடையிட்டிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். யூஸ் க்ளோவால் இஃப் எனிமி இஸ் அட்டாக்கிங். ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளோவால் யூஸ் பண்ணுங்கள். க்ளோவால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதான் உங்களால் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸ்டூட் அண்ட் ஸ்பிரிட் சேலஞ்ச். ஸோ ஸ்ட்ராட்டஜி அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டுருக்கேன் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ நான் ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தால் புரிஞ்சிருக்காது. அதனால் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஷோ பண்ணிட்டுருக்கேன். எனிமி வந்து நான் அட்டாக் பண்ணிட்டா ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணை கையில் எடுத்து இப்போ எனிமி நான் இன்கேஸ் அட்டாக் பண்ணிட்டேன்னா நான் கண்ணை கையில் வச்சுட்டு ஓடக்கூடாது. டீலோடே பண்ணலாம் கூட பரவாயில்ல, அப்படியே தான் வந்து நான் ஓடணும். எனிமி வந்து அந்த சைடில் வந்து அடிச்சானா ஸோ வந்து இங்கே ஒரு எனிமி இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளோவால் போட்டேன். ஸோ போட்டு என்ன திரும்ப பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இனிமே அடிச்சிட்டேன்னா எதுக்கு அப்படியே ஓடிட்டேன் ரீலோட் பண்ணாமல் இங்கே வந்து ரீலோட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேமேஜ் பண்ணாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ரீலோட் பண்ணல. அவங்க டீம்மேட்ஸ் ஒரு கதி காலி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பண்ணேன். ஸோ இன்கேஸ் நான் ரீலோட் பண்ணியிருந்தேன்னா இங்கே இருக்கவன் என்ன மேபி ஈஸியாக அடிச்சிருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிப்ஸு ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.